சாரணத்தில் தான் அதை கேட்கணும் இங்கே வந்து ஒரு பரவலாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை கண்டிப்பாக இங்கே இருக்குது அதுதான் இன்றைக்கி இந்த பக்கம் சொல்கிறது ஏன்னா இன்றைக்கி அவங்க பேசக்கூடிய விஷயங்களில் தொகை இதெல்லாம் தாண்டி பல்வேறு அரசியல் கருத்துக்களை தான் சூர்யா வெட்டுக்கு நயாவும் தொடர்ந்து சொல்கிறாரு இது நீங்கள் முத கட்டமாக எப்படி பார்க்குறீங்க இல்லை பொதுவாகவே வந்து இந்த ஒன்றிய அரசினுடைய செயல்பாடு வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் இருக்குன்றத நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் நம்ம இந்த குரலை சொல்லலை கேரளாவிலும் அதே குரல் தான் ஒழிக்குது ஒடிசா முதலமைச்சர் சொல்லக்கூடிய கடந்த பத்து வருடங்கள் மட்டும்தானா இல்லை தொடர்ந்து மத்திய அரசு அப்படின்றதே நான் இதை பல விவாதங்களை கூட சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட டெல்லி அரசுன்னு சொல்லப்படுகிற மத்திய அரசே ஒன்றிய அரசே வந்து கிட்ட எல்லா மாநிலங்களும் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் கிட்ட நிதி கேட்கும்போது அப்போ திட்ட கமிஷன் துணை தலை தலைவராக இருந்த தீட்சித்து நினைக்கிறேன் அவர் சொன்னதாக ஒரு கருத்து சொல்லுவாங்க பி கேர்ஃபுல் வித் திஸ் மெட்ராஷின் தே மி கெட் செப்பரேட்டட் அட் எனி டைம் ஸோ டோன்ட் அலா கேட் டு சர்ப்ளஸ் ஃபண்ட் டு எம் அப்படின்னு சொன்னதாக ஒரு கருத்து சொல்லுவாங்க எந்தளவு உண்மைன்னு தெரில அப்படி தமிழ்நாட்டின் மீது பொதுவாகவே ஒரு வஞ்சம் இருக்குது அதில் அது மோடி அரசு பதவியேற்றதுக்கு பிறகு மிக மிக திட்டமிட்டு தமிழ்நாட்டில் எந்த விதமான முறையான வளர்ச்சி திட்டமும் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றது நமக்கு கண்ணெதிர தெரியும் ஒரு கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் மத்திய அரசு செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ஒட்டுமொத்த இந்தியாவுக்குன்னா இந்தியாவில் ஒரு பகுதி தமிழ்நாட்டும் அது இங்கேயும் தானே வரும் நீங்கள் சொல்லக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் ஆகட்டும் ஸ்வச் பாரத் ஆகட்டும் எதுவுமே செய்யலாம் போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பொருந்தும் இல்லை வந்து அலகேஷன் ஆஃப் ஃபண்டு எவ்வளவு நிதி ஒரு மாநிலத்துக்கு அளிக்கப்படும் அவங்க சொல்லுறது நாலாயிரம் கோடி நாங்கள் கொடுத்தோம் மத்திய அரசு இருந்து வந்தது தான் நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி வந்து அதுக்கு என்ன நாலாயிரம் கோடின்றது வந்து ஒரு ஒரு மாநிலத்தினுடைய ஜிடிபியில் ஒரு சாதாரண விஷயம் அதை பற்றி எங்கேயும் பேச வரல சென்னை மாநகரத்துக்கான ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு அந்த பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் வெறும் ஒரு அயோத்தியில ஒரு விமான நிலையம் கட்டுவதற்கே கிட்டத்தட்ட அந்தளவு பணம் செலவு பட்டுப்பட்டிருக்கு இப்போது நம்ம அப்படி பார்க்கக்கூடாது எத்தனை விமான நிலையம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு புதுசா இந்த பத்தாண்டு எத்தனை விமான நிலையம் உத்தரப்பிரதேசில் உருவாக்கப்பட்டிருக்கு எத்தனை எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு எத்தனை எக்ஸ்பிரஸ் உத்தரப்பிரதேச உருவாக்கி இருக்கப்பட்டிருக்கு அதே ஜிடிபி அமௌண்ட் தான் நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபிக்கு தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிற கிட்டத்தட்ட அதை விட குறைவான அளவு தான் உத்தரப்பிரதேஷ் இருக்கணும்னு அவர்கள் நிர்மலா சீதாராமன் வந்து அடிப்படையிலேயே வந்து ஒரு அதிகார மமதை பிடித்தவர் அவர் யாரிடமுமே வந்து ஒரு இயல்பா ஒரு ஏன்னா அவங்களா நேரடி இருந்து வந்தவங்க கிடையாது அவர் அண்ணன் சொன்னார் அவங்களாம் தமிழ்ச்சி நான் அவங்கள தமிழ்சி நினைக்கல மன்மோகன் அப்படி பார்க்கலாம் மன்மோகன் சிங் வந்து அவர் இயல்பா பணிவா இருந்தார் நீங்க பணிவா இருந்தீங்கன்னா நீங்க எங்கே இருந்தா கூட வந்திருந்தாலும் ஏற்றுருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு பேரடி அரசியல் தொடர்பு இல்லாதது ஒரு காரணமோ என்னவோ தெரியல இவங்க அடிப்படையிலேயே ஒரு மமதை பிடித்தவராக யார் எதிர்கேள் கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு தூக்கி எறிஞ்சு பேசுறவங்களா ஒரு ஒரு தான் தொண்டித்தனமாக பேசக்கூடிய ஒரு ஒரு நிதி அமைச்சரா மக்களிடம் நமக்கு வந்து ஒரு மாரல் பைண்டிங் இருக்கு நம்ம தார்மீக ரீதியாக மக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்ன்ற ஒரு அடிப்படையே கிடையாது அவங்க கிட்ட அந்த இப்போ இப்போ திமுகவை பற்றி இல்லை தமிழக அரசை பற்றி பேசுகிறத பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் அவங்க தொடர்ச்சியாக கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர்களிடமே அப்படி தான் பேசுகிறாங்க அவங்களுடைய கேள்வியை வந்து நாம் வந்து அவங்க திமுகவை தமிழக அரசை வந்து குறை சொல்லிட்டாங்க எதிர்த்து கேட்டாங்க அவங்களுடைய தொணி அவர்கள் சொன்ன பொருள் இதிலெல்லாம் நம்ம மிகப்பெரிய மாற்றுகருத்தை கொள்ளவே முடியாது ஏன்னால் அவர் அப்படி தான் பண்ணுவாங்க நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் வானிலை அறிவிப்புன்றது சரியாக இருந்ததா இல்லையா அப்படின்றத உண்மை எல்லாருமே ஆய்வு பண்ணி சொல்லுவாங்க இப்போ இந்த மா தென் மாவட்டத்தில் வந்தது சென்னையில் வந்தது எல்லாத்தையும் விடுவோம் சென்னையில் வருவதற்கு முன்பாக எல்லோரும் பேப்பர் பற்றோம் சைக்ளான் மிச்சுக்கு என்ன மிச்சான் வந்தா வந்தது அளவு மழை பெய்யும் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயல் நிலை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் மழை நின்று பெய்யும் அப்படின்னு எந்த அறிவிக்கையாவது கொடுத்தாங்களான்னு சொல்ல முடியுமா நீங்க படிச்சது ஞாபகம் இருக்கா ஏடா இப்போ வானிலை முன்னறிவிப்பு சரியா இல்லாததா எல்லா பிரச்சனைக்கும் இது பிரச்சனைக்கு காரணம் இல்ல இது சீர் சிறுத்த செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது பிரச்சனைக்கு காரணம் இல்ல என்னதான் நம்ம அந்த பிரச்சனைக்கு முன்னெச்சரிக்கை அண்ணன் சொன்னார் வானப்பிருந்து கூச்சா மாதிரி கிரைசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது பிரிவெண்டி மெஷர் பிரிவென்ட்டி மெஷர் என்ன பண்ணனும் சென்னையில இருக்கிற ஏங்க பிரிண்டி மிஷனாக என்ன செம்பர் மாத ஏரியில எவ்வளோ தண்ணி வருதுன்னு கணக்கிட்டு கணக்கிட்டு திறந்து விட்டுட்டே இருக்கணும் அதை தான் பண்ண முடியும் அவர் என்ன சொல்றாங்க பிரிண்ட்டி மிஷினது தான் ஸ்டாமாட்டோஸ் அதெல்லாம் பண்ணியாச்சா அதையும் மீறி மட அதையும் மீறி மட மழை சிங்கப்பூர் இவர் சொல்றாரு அமெரிக்கால அமெரிக்கால ஒரு ஹரிகன் ஒன்னு ஒன்னு வந்ததுன்னா

அதுக்கப்புறம் வெள்ளம் வந்தது எல்லா ஊரும் இப்போ அடிச்சுட்டு போச்சு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற அதே வேலையை அவரோட அமைச்சர்களும் அந்த நிர்வாகம் செஞ்சுது ஆனால் அந்த செம்பரமாத்தம் ஏறி உடைப்புக்கு காரணம் ஜெயலலிதா பிளானிங் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சயின்டிஃபிக்காகவும் பல விஷயங்களை நம்ம அணுகிட்டு தான் இருக்கும் அதை நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்டேட் ஆஃப் எக்யூப்மெண்ட் இருக்கு ஒரிசாவுக்கு சொல்கிறது தான் இங்கேயும் அப்படி இருக்கும்போது இங்கே மட்டும் ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னா இது நம்ம வந்து ஒரு ஒரு டூலாக பயன்படுத்துறமான்ற ஒரு கேள்வி தான் இங்கே எழுது நிச்சயமா ஒரு விஷயம் முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ அவர் மணிகண்டன் பேசும்போது திமுக வந்து எடப்பாடியை சொல்றாங்க மத்திய அரசு சொல்றாங்கன்னு காரணம் சொல்லிட்டு இருந்தாரு முதல்ல இப்படிப்பட்ட சப்பை காரணங்களை சொல்றதுல முதல்ல அடிப்படையில் இருக்கிறது மோசடி வேலைகள் செய்கிற மோடி அரசுலாம் காஷ்மீர் பிரச்சனை யார் காரணம் யார் காரணம் ஜெயலலால் நேரு நேரு மணிப்பூர் பிரச்சனை யார் காரணம் அதை சொல்றாரு பாரு கரெக்டா இல்ல மணிப்பூர் பிரச்சனை யார் காரணம் என்ன நான் சொல்லிட்டோம் நான் சொல்லிடுறேன்

தவ ஐம்பது வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டாண்டு சுப்ராயிலு காரணம்னு சொல்லலை இன்றைக்கு இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த புயல்ல இந்த சம்பவம் நடந்தது கேள்வி என்ன அப்படின்றது தான் இங்கே சொல்லப்பட்ட தொடர்ந்து இப்போன்னு இல்லை இந்த இது தொடர்ந்து ஒரு மாநிலத்தில் இருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலே நம்ம பல பேடர்களை சந்திச்சிருக்கோம் அது சுனாமிக்கால் தொடர்ந்து நம்ம வைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தான் வழங்கப்படுகிறதுனால அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த 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 டிஸ்ட்ரஸ் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் இருக்குது பாருங்க இந்த ஃபண்டே வந்து அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யூபிஐ ஆட்சியில் வந்ததுன்னாரு உண்மை தான் அது கொண்டு வரப்பட்டதற்கு காரணமே என்னன்னா மத்திய அரசுகள் வந்து அதற்கு முன்பும் இதே மாற்றாந்தாய் மனப்பான்மை பாரபட்சத்தோடு நடந்து கொண்டதுதான் அப்போ தான் இந்த என்டிஆர்எஃப்னு ஒன்று வருது நாம ஏன் அதை பேரிடராக அறிவிக்க சொல்லி கேட்குறோம் இன்னைக்கு நானூற்றம்பது கோடி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பெருமை பெருமைப்பீத்துறாங்க அதாவது அதிகார மமதையும் அடிப்படையிலேயே சிந்தனை உள்ள ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி நடப்பாங்கன்றதுக்கு இன்றைக்கு இருக்கிற மோடி அரசு ஒரு உதாரணம் அது எஸ்டிஆர்எஃபில் மத்திய அரசு வழங்க வேண்டிய செவன்டி ஃபைவ் நிதியில் கொடுக்கப்பட்ட நிதி தான் இந்த நிதி இந்த வெள்ளத்துக்காக கொடுக்கல ஏற்கனவே அலோக்கேட் பண்ண வேண்டியதை இப்போ கொடுத்துருக்குறாங்க என்னவோ வாரி வழங்கினா மாதிரி ஒரு கதையை கலப்புறாங்க ஆகையினால இந்த வானிலை அறிக்கையை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸ்டேட் ஆஃப் த ஹார்ட்னு நம்ம சொல்கிறது இட் இஸ் நாட் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அதில் பெரிய பின்னடை இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வரும்பொழுது வெள்ளம் எல்லாம் மழை பெஞ்சு ஓய்ஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இதுதான் வரலாற்றிலே அதிகமான மழை அப்படின்னு நெய்ரியாலை சொன்னோம் இன்றைக்கும் அதே கதையை கொண்டு வரான் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் ஒரிசால மட்டும் நாங்க ஒரிசால ஒரிசால நடக்கிற பற்றி நமக்கு தெரியல ஒரிசால சாலை நடக்கிற விவாதத்தை பற்றி நம்ம பார்க்கல ஒரிசால வருடத்திற்கு ஒரு புற இல்லை இங்கே மிகப்பெரிய புயல் அடிக்குது திருப்பியும் சொல்லக்கூடிய இடத்துக்கு நான் அதே அது கேள்வி எடுத்துக்கிறேன் ரைட் அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் தாட் கணிக்க முடியல இவ்வளோ சென்டிமீட்டர் இவ்வளோ மில்லிமீட்டர்னு துல்லியமா கணிக்க முடியலனாலும் அதனால தான் ரெட் அலர்ட் ஆரஞ்ச் அலர்ட்ன்ற விஷயத்தை வைக்கிறாங்க பன்னெண்டாம் தேதியிலேருந்தே சொல்கிறேன்றாங்க ஐந்து நாட்களுக்கு கூட அவங்க சொல்கிறது ஆரஞ்ச் அலர்ட் ஆனால் இங்கே நடந்தது அதையெல்லாம் மீறிய மிக மிக மோசமான மழை வரலாறு காண முடியாத எதிர்பார்க்காத மழை அப்போது நீங்க மற்ற நாடுகள் இந்தியா வந்து ஜெர்மனியை தாண்டி விட்டோம் இந்தியா பிரான்ஸை கழுத்தை பிடித்து அமைக்கி விட்டோம்னா ஐம்பத்தாறு இன்ச் போய் உலகம் முழுக்க பெருமை பேசிட்டு வராரு ஒரு நாட்டினுடைய வானிலை அறிக்கையை பற்றி அடிப்படை கட்டமைப்பை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சுருக்குறாங்களா ரைட் ஏன் அதெல்லாம் செய்யல அதை பற்றி எது மக்களுக்கு தேவையோ அதை பற்றி கவலைப்படாமல் உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இந்த நாட்டில் நான் அதை சாதிக்கிறேன் அரசு அணுகக்கூடிய விதம் அப்படின்றது வந்து மிக மோசமான விதம் மிக மோசமான விஷயம்